காரசாரமான சுவையான கோழிக்கறி குழம்பு நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்யலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ கெஸ்ட் எல்லாம் அதிகம் இருக்கிறப்போ கொஞ்சம் கூடுதலாக நம்ம எடுப்போம். இன்றைக்கி 2 கிலோ கோழிக்கறி எடுத்துருக்குறோம். எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1-2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1-2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1-2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடுறேன். எலுமிச்சை சாறு வேணான்றவங்க தயிர் போட்டு சேர்த்துக்கலாம், 1-3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், கட்டி தயிராக. நான் இன்றைக்கி எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-20 நிமிஷம் போல் மேரினேட் பண்ணிடலாம். இப்போ 1-20 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இதுக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி பூண்டு விடு, தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. குக்கரின் இல்லை அடிகளமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். 50 கிராம் போல் எண்ணெய் சேர்த்துருங்க, ஏன்னா கோழிக்கறியில் எண்ணெய் பிரியும், அதனால் அதிக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துருங்க. 1 பச்சை மிளகாய், 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வதங்கும். பாதி வதங்கினதுக்கப்புறமா நாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுத நாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறியில் சேர்த்துருக்கிறதுனால இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம். ஏன்னா இது 2 கிலோ கறின்றதுனால கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே அதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம், நல்லா வதக்கிடுங்க. மிளகாய்த்தூள் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு வைக்கிற அளவை பொறுத்து நாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கறிக்கு எப்போவுமே கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கணும். இப்போ 1-5 தக்காளி போல் நறுக்கி வச்சு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் ருசி கொடுக்கும். நம்ம ஏற்கனவே கறியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்குறோம். இப்போ நான் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும், அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோழிக்கறிகளை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையுமே 1-5 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் அந்த மசாலாவில் அந்த கறி நல்லா பைண்ட் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் போல் அப்படியே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு வைங்க. இப்போ பாருங்கள், கறியே வேகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்குது. இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1 கப்பு போல் தண்ணீர் சேர்க்குறேன். அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம், ஏன்னா கறியிலேருந்து தண்ணி விடும். அதனால் 1 கப்பு போல் தண்ணீர் சேர்க்குறேன். இது நம்ம குழம்பு தண்ணியாக வச்சாலும் அவ்வளோ ருசி இருக்காது, அதனால் கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்கணும். இப்போ கடைசியாக சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம். இதை எடுத்து வெறும் வாணலியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே 3 பொடிகளில் வந்து இந்த சிக்கன் ஸ்பெஷல் மசாலாவை சொல்லியிருக்கிறேன். 3 பங்கு மிளகு, 2 பங்கு சோம்பு, சீரகம் ஆப்ஷனல் தான். இப்போ அந்த பொடியை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கோழிக்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்க்கலாம். இதில் வரக்கூடிய மணமும் சுவையும் இந்த கோழிக்கறி குழம்புக்கு 1 அல்டிமேட் ஃப்ளேவரையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். செய்து பாருங்கள், கண்டிப்பாக இதே மசாலாவை திரும்ப திரும்ப நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. வெறும் மிளகுத்தூளுக்கு பதில் இந்த மாதிரி சோம்பு சேர்த்து வெறும் வாணலியில் ரோஸ்ட் பண்ணி பவுடராக்கி சேர்க்கறது ஒரு தனி சுவை. சேர்த்து 1-5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 கொஞ்சம் செஞ்சுருக்குறோம், ஒரு வடை, இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு, தயிர் பச்சடி. கொஞ்சம் செய்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள். நன்றி.